கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 14 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய முதியவரை மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். ஓசூர் அருகே கோவிந்தராஜ் என்ற 63 வயது முதியவர் மாடு மேய்த்து வந்துள்ளார். கோவிந்தராஜுடன் மாடு மேய்க்க அதே பகுதியைச் சேர்ந்த பள்ளிக்கு செல்லாத 14 வயது சிறுமியை அவரது தந்தை அனுப்பி வந்துள்ளார். பேத்தி வயதுடைய சிறுமியை முதியவர் கோவிந்தராஜ் பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அதில் சிறுமி கர்ப்பம் அடைந்துள்ளார். தாய் இல்லாத சிறுமி இதுபற்றி தந்தையிடம் தெரிவிக்க பயந்து தனது அத்தையிடம் கூறியுள்ளார். அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் அத்தை தகவலை சிறுமியின் தந்தையிடம் கூறியுள்ளார். சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் ஓசூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் கோவிந்தராஜை அழைத்து விசாரித்ததில் அவர் நடந்த சம்பவத்தை ஒத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து காவல்துறையினர் கோவிந்தராஜை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். அதன் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ சிகிச்சைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.